ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக இருந்த எக்ஸாமில் கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சம்பாருங்க, ரூபாய் 10,000 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2-3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இந்த சம் பொறுத்தளவு அசல் வந்துட்டு 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் பார்த்தோம்னா 8%. இயர் வந்துட்டு 2-3/4 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 2-3/4, இந்த 3/4 வந்து நம்ம 1 இயராக எடுத்துகிட்டு டோட்டலாக 3 இயர்ஸ்க்கு வந்து வட்டி வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கால்குலேஷன் நம்ம ஈஸியாக போடணுன்றதுக்காக. ஃபஸ்ட் இயருக்கு நம்ம வந்து வட்டி வந்து பார்க்க போகிறோம். அசல் வந்து 10,000, இதில் 8% வந்து பார்க்கணும். 1% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இதுதான் வந்து 1%. நமக்கு தேவை 8%. ஸோ 1% அப்படிங்கிறது 100 ரூபீஸ். நமக்கு தேவை 8%. ஸோ 100 × 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு 800. இதுதான் வந்து 1 இயருக்கு வரக்கூடிய வட்டி. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 800 ரூபா வந்து போட்டுருங்க. செகண்ட் இயருக்கு அசலோடு, அதாவது அசலுக்கு 8% வந்துட்டு 800 ரூபா வரும். அந்த 800 ரூபாயை வந்து இங்கே போட்டுட்டு ரெண்டாவது செகண்ட் இயரில் கூட்டு வட்டி பொறுத்தளவு 2 வேல்யூ வந்து வரும். ஒன்று அசலோட வட்டி, இன்னொன்று வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்த இந்த வட்டியோட வட்டி. இதுக்கு 8% வந்து பார்க்கணும். 800ல 1% அப்படிங்கிறது 8 ரூபா. நமக்கு தேவை 8%. ஸோ 18 × 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 64 வந்து கிடைக்கும். சரிங்களா. அடுத்து தேர்ட் இயருக்கு இது வந்து அசலோட வட்டி வந்து போட்டுடணும். இங்கே வந்து 1:1 அப்படின்னா இங்கே 64 வந்திருக்கா, இங்கே ரெண்டாவது வேல்யூ வந்து 128. அதாவது ஃபஸ்ட் இயரில் 1 800, ரெண்டாவது வருஷத்தில் 1 800. இந்த ரெண்டு வட்டிக்கும் சேர்த்து வர்ற வட்டி தான் வந்துட்டு இந்த 128. ஸோ நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, இங்கே 64, இது வந்து 1:1 அப்படின்னா இது வந்து 2:1. இது அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் இயர் பொறுத்தளவு 3 வேல்யூ வந்து வரும். 1, 2, 3. இந்த 5.12 அப்படிங்கிறது இந்த 64, இந்த 64க்கு 8% வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5.12 வந்து கிடைக்கும். இது எப்படி நம்ம பார்க்கலான்னா, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா, 0.64 × 8 போட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5.12 வந்து கிடைக்கும். சரிங்களா. இப்போது நம்ம வந்து தேர்ட் இயர் இந்த 3/4 தான் நம்ம வந்து என்ன எடுத்துட்டோம், 1 இயராக எடுத்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேர்ட் இயரை மட்டும் நம்ம எடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூவையும் 3/4 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 வந்துட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 200 வந்து கிடைக்கும். இந்த 200ஓட 3 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே போல் இங்கே 4 128 டிவைட் பண்ணோன்னா 32 வந்து கிடைக்கும். இந்த 32 இங்கே இருக்க 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே போல் தான் இங்கேயும் 4 5.12 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.28 வந்து கிடைக்கும். இங்கே இருக்க 3 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 200 × 3 = 600, 32 × 3 = 96, 1.28 × 3 போட்டோம் அப்படின்னா 3.84. இப்போது இந்த வேல்யூ 800, இந்த 864. லாஸ்ட்டாக எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும். 600, 96, 3.84. இதையெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வர்ற ஆன்சர் 2363.84. சரிங்களா. ரொம்ப ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே.